2008 சேகர்ன்ற ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட வாழ்க்கையில நடந்த அமானுஷ்ய சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பொதுவாவே ஒரு டிரைவரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை டைமிங்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. எந்த நேரத்துல எவ்வளவு தூரமா சவாரி கிடைக்கும்னு அவங்களுக்கே தெரியாது. நள்ளிரவுல இந்த மாதிரி ஒரு சவாரியை முடிச்சுட்டு இவர் ஆட்டோல திரும்பி வந்துகிட்டு இருக்க சொல்ல ரொம்பவே கொடூரமான ஒரு பெண் ஆத்மா இவரோட ஆட்டோல ஏறுது. இந்த ஒரு உதவியுமே கிடைக்காம யாருமே இல்லாத ஒரு தனி ரோட்ல இவரு அவரோட வண்டியில இந்த பேயோட பயணம் செஞ்சிருக்காரு. அதுவும் நம்ம கூட இருக்கிறது ஒரு பேயின்னு தெரிஞ்சும். இந்த ஒரு அமானுஷ்யமான நிகழ்வுல இவருக்கு இந்த பேயால என்னெல்லாம் நடந்தது, இவர் இதுல இருந்து எப்படி தப்பிச்சாரு அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலிய சொந்த ஊரா கொண்டவர் தான் இந்த சேகர். 2005 அவரோட சொந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வந்து செட்டில் ஆகுறாரு. ஆட்டோ ஓட்டுநரா இருந்த இவரு சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்திலேயே இங்க இருக்கிற எல்லா இடங்களையுமே நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு வந்த எந்த ஒரு சவாரியுமே வேண்டான்னு சொல்லாம எவ்வளவு தூரமா இருந்தாலும் இவரு ஓட்டிருக்காரு. இவர் ஒரு கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவரா இருந்திருந்தாலும் எல்லா கடவுளையும் கும்பிடுறத இவர் ஒரு பழக்கமாவே வச்சிருக்காரு. ஒரு நாள் வழக்கம் போல இவரோட ஆட்டோ ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்ல ஒரு சவாரி இவரை தேடி வருது. சென்னையில இருந்து மேல்மருவத்தூர் வரைக்கும் போகணும் அப்படின்னு கல்யாணமான ஒரு புது தம்பதிகள் வந்து சேகர் கிட்ட கேக்குறாங்க. இவரும் வாட்ச்ல டைம் பார்க்க சொல்ல கிட்டத்தட்ட 7 மணி ஆகுது. பொழுதும் நல்லாவே சாஞ்சிருது. சேகரும் நம்ம மேல்மருவத்தூர் போறதுக்கே கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேல ஆயிடும், திரும்பி வரத்துக்கு நடு ராத்திரி ஆயிடும் அப்படின்னு நினைச்சு நான் இந்த சவாரிக்கு வரல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பார்த்து சொல்றாரு. உடனே இவங்க ரெண்டு பேரும் சேகரை பார்த்து, நாங்க இந்த ஊருக்கு ரொம்ப புதுசு சார், எங்களுக்கு இந்த இடத்த பத்தியும் எதுவுமே தெரியாது, எப்படியாவது எங்களை இன்னைக்கு கொண்டு போய் விட்டுருங்க, நாங்க பணம் கூட இன்னும் ஜாஸ்தி தரோம் அப்படின்னு சொல்லவும் இவரும் வேற வழி இல்லாம ஒரு விதமான குழப்பத்தோடையே இந்த சவாரியை எடுக்கிறாரு. இது இந்த பயணம் தான் அவரோட வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத அனுபவமா மாறப்போகுது அப்படின்னு அவருக்கு தெரியல. இப்ப இருக்கிற காலகட்டத்துல வேணா சென்னையில பெரும்பாலான பகுதிகளில் ரோட்ல எல்லாம் லைட் எல்லாம் போட்டு நல்ல வெளிச்சமாவே இருக்கு. ஆனா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ரோட்லயுமே ஒரு பொட்டு வெளிச்சம் கூட கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள்ல சாலையே ஒழுங்கா இருக்காது. எந்த ஒரு வண்டியா இருந்தாலும் அதுல இருந்து வர வெளிச்சத்தை வச்சு மட்டும்தான் பயணம் செய்யணும். இந்த ஒரு காலகட்டத்துலதான் ஆந்திரால இருந்து சென்னை வழியா திருச்சி திருநெல்வேலி மாதிரியான இடத்துக்கு போறதுக்காக ஒரு நெடுஞ்சாலை திட்டமும் அமைச்சு வேலையும் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த நெடுஞ்சாலையும் திறக்கல, யாருமே இது மேல பயணமும் செய்யல. ஏதாவது ஒரு பெரிய லாரி மட்டும்தான் அப்பப்போ போயிட்டு வந்திருக்கு. சேகரும் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு அவரோட ஆட்டோல ஒரு 10:11 போல மேல்மருவத்தூரையும் அடைகிறாரு. அப்படி இந்த சவாரிய முடிச்சுட்டு வீடு திரும்ப சொல்ல இவரோட உள் மனசுலயும் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வீடு போய் சேர்றதுக்கும் கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடும். வீட்டுக்கு போலாமா இல்ல நம்ம ஆட்டோவை இங்க எங்கேயாவது ஓரமா நிறுத்திட்டு பொழுது விடிஞ்சதும் வேற ஏதாவது சவாரி புடிச்சிட்டாங்க போலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் சரி நைட்ல நம்ம இங்க எங்கேயும் தங்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவரோட ஆட்டோவை எடுத்துட்டு ரொம்பவே வேகமா வீட்டுக்கு சேகரும் கிளம்புறாரு. அப்போதான் இவர் வந்த வழியா போனா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கும் மேல ஆகுது. ஆனா இந்த புதுசா அமைக்கப்பட்டிருக்க நெடுஞ்சாலை வழியா போனா இவர் வீட்டுக்கும் ஒரு 1.5 மணி நேரத்திலே போயிடலாம் அப்படின்னு தெரியுது. இது ரொம்பவே ஷார்ட்கட்டா இருக்கு, நம்ம இந்த வழியா போலாம் அப்படின்னு இவர் முடிவு பண்ணாலும் இவரோட ஆள் மனசுக்குள்ள இந்த வழியா போக வேண்டாம், ஏதாவது ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. அது எதையுமே பெருசா எடுத்துக்காம தொடர்ந்து புதுசா அமைக்கப்பட்டிருக்கிற சாலையில இவரோட ஆட்டோ எடுத்துட்டு சேகர் கிளம்புறாரு. ராத்திரி 12 மணிக்கு மேல ஆகுது. அந்த ரோட்லயும் எந்த ஒரு ஆள் நடமாட்டமோ வண்டி ஓட்டமோ எதுவுமே கிடையாது. சென்னையில இருக்கிற தாம்பரம்ன்ற ஒரு குறிப்பிட்ட இடத்தை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்க சொல்ல அவ்வளவு நேரம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஓடிட்டு இருந்த அவரோட ஆட்டோவும் சடனா நிக்குது. சேகருக்கும் அந்த இடத்துல எதுவுமே புரியல. சாலை ஓரத்துல அவரோட வண்டியை நிறுத்திட்டு, நம்ம இப்பதானே சர்வீஸ் விட்டு வந்தோம்,
ஆட்டோக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நேரம் தேடியும் அந்த ஆட்டோல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி இவரோட கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க சொல்ல ஆட்டோவும் பழைய மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இவருக்கு முன்னாடி அந்த சாலையோட ஓரத்துல 25 வயசு இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணோட உருவத்துல வெள்ளை கலர் சாரியோட தலைமுடியா விரிச்சு போட்ட மாதிரி ஒன்னு நிக்குது. தேகருக்கும் பொதுவா இந்த பேய் மேல நம்பிக்கைலாம் அவ்வளவு பெருசா கிடையாது. அதே மாதிரி இவர் ரொம்பவே தைரியமான ஆளு. இவரோட மனசுக்குள்ளயும் இவங்க யாரா இருப்பாங்க, எதுக்காக இந்த நேரத்துல இந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்காவும் இந்த உருவமும் சேகரோட ஆட்டோக்கு முன்னாடி கை போட்டு நிறுத்த பாக்குது. உடனே இவரும் அங்க நிக்கிறது ஒரு கொடூரமான பேய்னு தெரியாம ஏதோ ஒரு பொண்ணு நம்ம கிட்ட உதவி கேட்கறா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆட்டோவை நிறுத்துறாரு. கையில ஒரு கட்ட பையோட இந்த பேயும் சேகரோட ஆட்டோக்குள்ள பொறுமையா ஏறி உக்காருது. உடனே இவரும் அந்த பேய பார்த்து என்னமாச்சு இப்ப நீங்க எங்க போனோம் அப்படின்னு கேட்கவும் இந்த பேயும் நான் இந்த இடத்துக்கு புதுசு, இங்க யாரையுமே தெரியாது, வழியும் தெரியாது, என் கூட வந்தவங்க எல்லாருமே என்னை இந்த இடத்துல தனியா விட்டுட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க, இப்படியாவது என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சேகர்கிட்ட ஒரு அட்ரஸ் எழுதின பேப்பரையும் கொடுக்குது. அதை அவர் படிச்சு பார்க்க சொல்ல அம்பரத்துக்கு உள்ள ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு இடத்தோட அட்ரஸ் அதுல போட்டிருக்கு. அந்த அட்ரஸ் இதுதான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சாலும் இது முன்ன பின்ன அந்த இடத்துக்கு சேகரும் போனது கிடையாது. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இவங்க வேற ஒரு வயசு பொண்ணா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவரும் ஒரு குழப்பத்தோடையே இந்த பேயோட அந்த அட்ரஸுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்படி இந்த பேயோட அவர் போய்கிட்டு இருக்க சொல்ல சேகரும் அங்க உக்காந்து இருக்கிறது ஒரு பேயின்னு தெரியாம அது கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்காகமா ஊர் பேர் தெரியாத இடத்துல வந்து இப்படி மாட்டிருக்கீங்க, நீங்க எத்தனை பேர் வந்தீங்க, எப்படி அவங்க உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அது கூடவா தெரியாது அப்படின்னு கேட்கவும் இந்த பேயும் அவர்கிட்ட பேசுது. தெரியாமலாம் என்ன யாரும் இந்த இடத்துல விட்டுட்டு போல, என்னை எல்லாருக்கும் தெரிஞ்சே இங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இத்தனைக்கும் எங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன அழுதுகிட்டே இந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சேகரோட மனசுக்குள்ளயும் ரொம்பவே குழப்பம் உருவாகுது. என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசாலே அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோக்கு முன்னாடிலாம் பின்னாடி என்ன நடக்குதுன்றத பாக்கிறதுக்காக ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க. அந்த கண்ணாடி வழியா இவரு அந்த பொண்ணோட உருவத்தையும் பாக்குறாரு. அப்ப அந்த உருவம் அவரோட கண்ணுக்கு சரியா தெரியாம இருந்திருந்தாலும் அந்த பேயோட முகம் ரொம்பவே வெண்மையான மாதிரியும் அங்கங்க கொஞ்சம் அடிபட்ட மாதிரியும் இவருக்கு தெரியுது. சரி, இவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இருக்கும் போல, அதனாலதான் இந்த பொண்ணு தனியா வந்து இப்படி மாட்டிருப்பா, நம்ம சேஃப்டியா அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுலாம் அப்படின்னு நினைச்சு இவரும் தொடர்ந்து பயணம் செய்யறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பேய் கொடுத்த அட்ரஸுக்கும் சேகர் வந்துடுறாரு. அதுக்கப்புறமா இது கிட்ட எப்படிமா போனோம் இதுக்கப்புறம் அப்படின்னு கேட்கவும் இந்த பேயும் இந்த இடத்துல வச்சுதான் எங்க அம்மா அழுதுகிட்டே இங்க நின்னுட்டாங்க, எங்க அப்பாவும் கொஞ்சம் ரிலேஷனும் மட்டும் என்ன அழுதுகிட்டே கூட்டிட்டு போனாங்க, இங்க இருந்து எனக்கு வழி தெரியும், நான் சொல்றேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி லெப்ட் ரைட்னு சேகர் கிட்ட இந்த பேயும் வழி சொல்ல ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பேயும் அந்த ரோட்டோட ஓரத்துல நின்னு இவர்கிட்ட உதவி கேட்கும் போது இதோட குரல் ஒரு மாதிரி இருந்திருக்கு. ஆனா இப்போ இவர்கிட்ட வழி சொல்ல சொல்ல இதோட குரல் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கு. ஏதோ பேசுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியும் இவருக்கு தெரியுது. என்னடா இது, இந்த பொண்ணோட குரல் சுத்தமா வேற ஒரு ஆளோட குரல் மாதிரி இருக்கே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு குழப்பத்தோட இருந்தாலும் இவர் சடனா திரும்பி பார்க்காம தொடர்ந்து அந்த கண்ணாடி வழியாவே இந்த பேய பார்க்க ட்ரை பண்ணிருக்காரு. அதே மாதிரி இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கண்ணாடியில பார்க்க சொல்ல இந்த பேயோட முகத்துல கொஞ்சம் அங்கங்க அடிபட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்போ அந்த அடிபட்ட இடத்துல இருந்து ரத்தம் வர மாதிரி இவரோட கண்ணுக்கு தெளிவா தெரியுது. இதை பார்த்ததும் தான் சேகருக்கு ஒரு விஷயமும் புரியுது. நம்ம கூட இருக்கிறது கண்டிப்பா உயிரோட இருக்கிற ஒரு மனுஷன் கிடையாதுன்னு. இந்த சேகரால ஆட்டோவையும் சடனா நிறுத்த முடியல. அதே மாதிரி இவங்க பயணம் செஞ்சிட்டு இருக்கிற இடத்த எடுத்துக்கிட்டோம்னா ரைட்டு லெப்ட்னு எந்த ஒரு வீடு கடனு எதுவுமே அந்த இடத்துல இல்ல. காலி இடமா ஒரே ஒரு ரோடு மட்டும் போய்கிட்டே இருக்கு. ரொம்பவே பயத்தோட இந்த
இந்த பேய் சொல்ற வழியெல்லாம் சேகரும் தொடர்ந்து பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியாம இவர் இருந்துட்டு இருக்க சொல்லதான் தடனா ஒரு இடத்துல இந்த பேயும் ஆட்டோவை நிறுத்த சொல்லுது. அப்போ சேகரை பார்த்து இந்த பேயும் இடத்துல வச்சுதான் நிறைய மந்திர கட்டுலாம் என் மேல கட்டினாங்க, இந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு. இதனாலதான் என்னால என்னோட வீட்டுக்கும் போக முடியல, எனக்கு எப்படி போகணும்னே தெரியல அப்படின்னு சொல்லவும் இவரோட மனசுக்குள்ளயும் பக்குன்னு தூக்கி வாரி போடுது. இப்போ நீங்க போங்க அப்படின்னு சொல்லி இந்த பேயும் மறுபடியும் இவருக்கு வழிகாட்ட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ரோடோட அமைப்பும் ஒரே ஒரு வண்டி போற மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு நேரமா நல்லா பேசிட்டு இருந்த சேகரோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வரல. ஆனா இந்த பேயும் தொடர்ந்து அந்த பேய்க்கு நடந்தது அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வருது. அதே மாதிரி இவரோட ஆட்டோக்குள்ள எப்பவுமே ஒரு மூணு மத கடவுளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும், அதுவும் ஆட்டோல அன்னைக்கு காணோம். சரி, இந்த கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இந்த பேய் சொல்ற பாதையெல்லாம் சேகரும் பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த பேய் அவர் ஆட்டோவை நிறுத்த சொல்லுது. இது என்ன இடம்னு சேகர் பார்க்க சொல்லதான் ஒரு சுடுகாட்டோட வாசல்ல இவரோட ஆட்டோவும் நிக்குது. இந்த பேயோட உருவமும் பொறுமையா அந்த ஆட்டோல இருந்து இறங்கவும் சேகரோட தலை குனிஞ்ச மாதிரியே தரைய பார்த்த மாதிரி இருந்திருக்கு. இந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படின்னு வழி கேட்டேன் அப்படின்னு இந்த பேய் அவர்கிட்ட பேசவும் இவரும் குனிஞ்ச தலை நிம்முறாம அந்த பேய சைடா பாக்குறாரு. அவ்வளவு நேரமா வெள்ள துணியா இருந்தது எல்லாமே ஒரு மாதிரி ரத்தம் பட்ட மாதிரி ரத்த கரையா இருக்கு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இந்த இடத்துல இருந்தாலும் இந்த பேய் நம்மள ரொம்ப கொடூரமா கொன்னுடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சேகரும் ரொம்பவே வேகமா அவரோட ஆட்டோவை எடுத்துட்டு வழி தெரியாமலே அந்த இடத்துல ஓட்டிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த பேயும் ஒரு மாதிரி கத்துக்கிட்டோம் அலறிக்கிட்டோம் இவரோட ஆட்டோக்கு பின்னாடி ஓடி வர மாதிரியே இவருக்கு தெரியுது. என்னை விட்டுட்டு நீயும் போவாத, என் கூடயே வா வா அப்படின்னு இந்த பேய் சொல்றது சேகருக்கு தெளிவா கேக்குது. என்ன நடந்தாலும் நம்மளோட ஆட்டோவை மட்டும் நிறுத்திடவே கூடாதுன்னு முடிவு பண்ணி ரொம்பவே வேகமா ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த உருவமும் அவரை துரத்துறத நிறுத்துது. சரி, நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு இவர் ஒரு செகண்ட் நினைக்கும் போது மறுபடியும் சேகரோட ஆட்டோக்கு முன்னாடி இந்த பேயோட உருவம் வந்து நிக்குது. இவர் அந்த இடத்துல ஆட்டோவை நிறுத்தாம தொடர்ந்து வேகமா ஓட்டிட்டு போயிடுறாரு. மறுபடியும் இந்த பேயோட உருவம் கொஞ்ச தூரத்துல தள்ளி தள்ளி இவரோட ஆட்டோக்கு முன்னாடி மாறி மாறி நின்னுகிட்டே இருக்கு. இந்த பேய் கிட்ட இருந்து நம்மளால உயிர் பொழைக்க முடியாது போல அப்படின்னு இவரோட மனசுக்குள்ள தோணும் போதுதான் கரெக்டா ஒரு இடத்துல ஒரு கோயில் மாதிரி இருக்கிறத சேகர் கவனிக்கிறாரு. கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம சேகரும் அந்த ஆட்டோவை நிறுத்திட்டு அந்த கோயிலோட செவரை எகிரி குதிச்சு கோயிலுக்குள்ளயும் போய் உக்காடுறாரு. அப்போ இந்த பேயும் பொறுமையா அவர் ஆட்டோக்கு பக்கத்துல வந்து அந்த குள்ளிருந்து அதோட கட்டப்பையும் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து மறையறத இவர் தெளிவா பாக்குறாரு. பொழுது விடியற வரைக்கும் நம்ம இந்த கோயிலுக்குள்ள இருக்கிறது தான் நல்லது, இதை மீறி வெளியே போனா அது மறுபடியும் நம்மள துரத்தோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சேகரும் அந்த கோயிலே படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில அந்த கோயில வேலை செய்யற ஒரு சாமியாரும் வந்து சேகரை எழுப்பவும் சேகரும் ஒரு மாதிரி பயத்தோடையே அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. உடனே இந்த கோவில் பூசாரியும் சேகரை பார்த்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பம் ஒரு டூர் போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரே ஒரு வயசு பொண்ணு மட்டும் ரொம்பவே கொடூரமா செத்து போயிட்டா. அந்த பொண்ணோட டெட்பாடியும் அவங்களோட ஊருக்கு திருப்பி எடுத்துட்டு போக முடியாம இங்க கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு சுடுகாட்டுலதான் புதைச்சிட்டும் போனாங்க. இதுல என்ன ஒரு மர்மமான விஷயம்னா அந்த குடும்பம் அந்த பொண்ணோட டெட்பாடிய புதைச்சிட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா அப்பத்துல இருந்து இந்த ஊரை சேர்ந்தவங்களும் வெளி ஊரை சேர்ந்த ஒரு சில பேரும் இந்த மாதிரி ஒரு பொண்ணோட உருவத்துல பேய பார்த்ததா நிறைய பேர் சொல்லிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்களும் அதே பேயதான் நேத்து நைட்டு பாத்திருப்பீங்க தம்பி அப்படின்னு சொல்லி இந்த பூசாரியும் சேகரோட ஆட்டோக்கு ஒரு சில பூஜையெல்லாம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இந்த ஒரு சம்பவத்தை சங்கர்ன்றவரு நமக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருந்தாரு. இவரோட
சொந்த அண்ணன் தான் சேகர்னோ இவருக்கு 2008 சென்னையில இப்படிப்பட்ட உண்மையான ஒரு சம்பவம் நடந்ததுனோ ஷேர் பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் ஒரு பொண்ணு நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அப்பா லாரி டிரைவரா இருக்க சொல்ல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை பத்தி அடுத்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இவங்களோட கதையெல்லாம் கேட்க சொல்ல நைட்டு தனியா பைக்ல வெளியே போறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உங்கள யாராவது இந்த மாதிரி நைட்டு பயணம் செய்யும் போது ஒரு அமானுஷ்யமான உருவத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.